ஹாய், திஸ் இஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் மக்கு. நான் கோகுல். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் போங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் எதை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பார்டன்ஸ் தெரியும்ல உங்களுக்கு. இப்போது ரெண்டு படம் வந்துச்சு ஸ்பார்டன், அந்த கதையெல்லாம் பேஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு படம் வந்து 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இதில் வந்து 300 ஸ்பார்டன் வீரர்கள் வந்து ஒரு பெரிய பெருசிய படையை வந்து எதிர்த்து சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சு போவாங்க. ஸோ அந்த ஸ்பார்டன்ஸ் யார், அவங்களோட வாழ்க்கை முறை என்னென்ன, அந்த அவங்களோட சொசைட்டியில் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து போன வீடியோவில் வந்திருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பார்டன்ஸ் அதாவது அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்கல்ல 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வந்திருக்குல்ல, நம்ம கூட தமிழில் கூட வந்து ரீமே டப்பிங் ஆச்சு, 300 பருத்தி வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் நாங்கள் படத்துலேயே வந்து பார்த்துட்டோம் மேடம். அப்புறம் என்னடா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த படத்தில் சொல்லப்படுற இந்த 300 ஸ்பார்டன்ஸ் வந்து இருக்காங்கல்ல, இது வந்து ஆக்சுவலி ரியலாக நடந்த ஒரு சம்பவம். ஸோ ரியலாக இது எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அண்ட் தென் இந்த 300 ஸ்பார்டன்ஸ் இந்த சண்டையை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே, நான் இப்போ கண்டென்ட் கொள்ள போகிறேன். இந்த சம்பவம் அதாவது அந்த 300 ஸ்பார்டன்ஸ் வந்து சண்டை போட்டாங்கல்ல, இது வந்து என்ன வார் அப்படின்னு பார்த்தோம்னா, தெர்மோபைலே வார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தி பேட்டில் ஆஃப் தெர்மோபைலே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ 480 BC கிரீக்குக்கும் அதாவது கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கும் முன்னாடி வந்து இப்போ நம்ம போகணும். 2500 வருஷத்துக்கு முன்னாடி 480 BC கிட்டத்தட்ட 480 BC என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிரீக்குக்கும் அதாவது கிரீக் வந்து அப்போ வந்து இப்போ இருக்க மாதிரி ஒரே நாடா அப்படிலாம் வந்து இல்லை. கிரீக் வந்து ஆன்ஷியன் அதாவது பண்டைய கிரீக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்துச்சு. இப்போ சின்ன சின்ன இப்போ சென்னை அப்படின்னா சென்னை வந்து ஒரு ராஜ்யம், அதுக்கு பக்கத்தில் திருவள்ளூர் இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் ஒரு ராஜ்யம், காஞ்சிபுரம் ஒரு ராஜ்யம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிட்டி ஸ்டேட்ஸாக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்துச்சு. ஸோ இப்படி இருந்த ஒட்டுமொத்த கிரீக்கையும் வந்து பெர்ஷியா அப்படின்ற ஒரு நாட்டிலேருந்து வந்து படையெடுத்து வராங்க. ஸோ இந்த தகவல் அதாவது 480 BC பெர்ஷியா வந்து கிரீக் இந்த சிட்டி ஸ்டேட்ஸ் மேலே, கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ் மேலே வந்து படையெடுத்து வராங்க. அந்த படை வந்து எது வழியாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தெர்மோபைலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயினில் வந்து ஒரு அந்த மவுண்டெயினை கிராஸ் பண்ணி தான் வந்து அந்த பெர்ஷியா படை வந்து இந்த கிரீக்கை வந்து படையெடுத்து வர முடியும். ஸோ இந்த தெர்மோபைலே வழியாக தான், தெர்மோபைலே அப்படின்ற அந்த மலை வந்து ஒரு குறுகிய ஒரு வழி இருக்கு, அந்த வழியாக தான் வந்து கிரீக்கை வந்து அடைஞ்சு அவங்க வந்து போர் புரிய முடியும். ஸோ இதனால தான் இந்த பேட்டிலுக்கு பேர் தி பேட்டில் ஆஃப் தெர்மோபைலே அப்படின்னு வந்து வந்துச்சு. ஸோ இப்படி வந்து படையெடுத்து வர்ற விஷயத்த வந்து கிரீக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, கிரீக் இருக்காங்கல்ல ஸோ அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பெர்ஷியா வந்து இன்வென்ஷன் ஆகி வராங்க, படையெடுத்து வராங்க. இதை வந்து அவங்க வந்து சப்போஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க, நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து தடுக்கணும், நம்ம வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரீக் வந்து படை போருக்கு வந்து தயாராகிறாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சண்டை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உருவாகுது. ஸோ பெர்ஷியா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆர்மி வந்து ரொம்பவே ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற சைடு, அதாவது எண்ணிக்கையில் ரொம்பவே வந்து அதிகமான நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த தெர்மோபைலே வாரில் மட்டும் சண்டை போட்ட பெர்ஷிய வீரர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 100,000, சில பேர் வந்து 100,000 சொல்கிறாங்க, சில பேர் 1.5 லட்சம் சொல்கிறாங்க, சில பேர் 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம், 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பேர் வந்து 2 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து பெர்ஷியா சைடும் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஷியாவோட படை யார் வந்து லீடராக வந்து வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிங் ஜெர்சஸ் 1 அப்படின்றவர் தான் வந்து இந்த படையெடுப்பை வந்து நிகழ்த்துறாரு. அதாவது பெர்சியாவோட கிங் வந்து செர்சஸ் 1 அப்படின்றவர் தான் இந்த படையை வந்து நடத்துறாரு. அண்ட் தென் இப்போ வந்து கிரீக் வந்து டிஃபெண்ட் பண்ணும் இல்லையா, இவங்க வந்து இப்படி படையெடுத்து வர்றதை வந்து இவங்க வந்து தடுக்கணும் இல்லையா. ஸோ எல்லா கிரீக் நாடுகளும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ எல்லா கிரீக் ஸ்டேட்ஸ்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ எல்லா படை வீரர்களும் சேர்றாங்க, கிரீக்கோட ஒட்டுமொத்த எல்லா ராஜ்யமும் வந்து சேர்ந்து ஒரு படையை வந்து திரட்டுறாங்க. கிட்டத்தட்ட
ஒரு 6000 ல இருந்து 7000 பேர் வந்து சொல்றாங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து இவ்வளோ 7000 அப்படின்றது ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் 2 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய நம்பர் இல்லையா? ஸோ இந்த நம்பரை வந்து, அதாவது இந்த அந்த 2 லட்சம் அப்படின்ற அந்த நம்பரை வந்து லீட் பண்ணுறது வந்து ஜெர்சஸ் 1. அதே மாதிரி இந்த 7000 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து யார் வந்து வழி நடத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொறுப்பு வந்து ஸ்பார்ட்டர்கள் கையில் வந்து போகுது. ஸோ ஸ்பார்ட்டன்ஸ் தான் வந்து ஸ்பார்ட்டனோட கிங்கு யாரு அந்த டைம்ல அப்படின்னு பார்த்தோம்னா லியோனடைஸ் அப்படின்றவர் தான் வந்து கிங்காக இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இந்த படையை வந்து லீட் பண்றாரு. கிரீக்கோட படையை வந்து வழி நடத்துறது லியோனடைஸ் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ கிரீக் எல்லாருமே வந்து கிரீக்கோட ரெப்ரஸன்டேட்டிவா வந்து ஸ்பார்ட்டன்ல இருந்து கிங் லியோனடைஸ் வந்து அவர் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே, இவர் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு 7000 படை வீரர்களோட. 300 அப்படின்ற படத்துல வந்து நமக்கு வந்து 300 ஸ்பார்டன்ஸ் மட்டும்தான் வந்து சண்டை போட்டதான் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா வந்து இங்க வந்து ஒட்டுமொத்த கிரீக்கே வந்து சேர்ந்துதான் வந்து சண்டை போடுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பார்ட்ல தான் வந்து அந்த இதை வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்ட மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து அது கிங் லியோனடஸோட டெத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து சண்டை போட்ட மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா சண்டை போடும் போதே எல்லாம் வந்து சேர்ந்துதான் வந்து சண்டை போட்டாங்க. ஒரு குழு வந்து 2 பேரா வந்து பிரிஞ்சிட்டாங்க. இங்கிட்டு இந்த பக்கம் வந்து தெமிஸ்டிக்லீஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து லீட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து சண்டை போட்டதாகவும், இந்த பக்கம் வந்து கிங் லியோனடஸ் வந்து லீட் பண்ணி ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டதாகவும் ஒரு தியரி வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கிங் லியோனடஸ் கூட யார் யாரெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 700 தீஸ்பியன்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் 400 தேபன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஸ்பார்டன்ஸ் ஒரு 300 பேர், தேஸ்பியன்ஸ் ஒரு 700 பேர், 1000 அப்புறமேட்டு வந்து 400 பேர் வந்து தேபன்ஸ், அண்ட் தென் இன்னும் ஒரு 300 பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பார்ட்டாவோட ஹீலோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்பார்ட்டாவில் வந்து ஹீலோட்ஸ் அப்படின்ற அந்த பிரிவினர் வந்து அடிமைகள், அதாவது இருக்கிற எல்லா வேலையும் விவசாயம், வெப்பன் தயாரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே வந்து இந்த ஹீலோட்ஸ் தான் வந்து செய்வாங்க. ஸோ அந்த ஹீலோட்ஸையும் வந்து ஒரு 300 பேர் வந்து உதவிக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது இந்த மாதிரியான உதவிக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த பேரும் வந்து சேர்ந்து வந்து சண்டை போடுறாங்க. கிரீக் வந்து, அதாவது பெர்ஷியா வந்து இப்போ கிரீக்குள்ளே வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான வழி இருக்கு, அந்த வழி தான் வந்து தெர்மோபோலே அப்படின்னு வந்து பார்த்தோம்ல. ஸோ இந்த தெர்மோபோலே வழியாக தான் அவங்க வந்து பெர்ஷியா வந்து கிரீக்குள்ளே வந்து வர முடியும். ஸோ இந்த வழியை தடுக்கிறதுக்காக தான் கிங் லியோனடஸோட அந்த படை வந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் கொண்ட அந்த கிங் லியோனடஸ் வழி நடத்துகிற அந்த படை வந்து வருது. ஸோ இப்படி வழி நடத்திட்டு வரும்போது அந்த இடத்துல தான் வந்து பெரிய சண்டையே வந்து நடக்குது. எப்படி அப்படின்னா அவங்க அந்த இந்த போரோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம்ல தெர்மோபோலே அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு குறுகிய வழி கொண்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பெர்ஷியாவை சண்டைக்கு வந்து சண்டை போடணும், பெர்ஷியா கூட வந்து பெர்ஷியாவோட ஆர்மியை அந்த அந்த சின்ன பாஸ் வழியாக தான் வந்து அந்த சின்ன பாஸ் இல்ல இடத்துல தான் வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னதான் வந்து பெர்ஷியா வந்து பெரிய ஆர்மி வந்து வச்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஆர்மி வந்து வர முடியாது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பெரிய மைனஸ் பெர்ஷியாவுக்கு. அண்ட் தென் ஸ்பார்டன்ஸோட வாரியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே ட்ரெயின் எடுத்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஆயிடுச்சு. நம்பரும் வந்து பெர்ஷியாவோட ஆர்மியும் வந்து அவ்வளோக்கா வலு இருந்திருக்க அந்த டைம்ல வந்து இந்த பாசேஜ், அதாவது தெர்மோபோலே அப்படின்ற அந்த பாசேஜ் வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே வந்து வசதியா அமைஞ்சிருச்சு ஸ்பார்டன்ஸ்க்காக. ஸோ ஸ்பார்டன்ஸ் வந்து இந்த, அதாவது இந்த படை இருக்குல்ல, அவங்க வந்து கிட்டத்தட்ட கிரீக்கோட படை. இந்த போர் மொத்தமாகவே வந்து இந்த தெர்மோபோலே போர் வந்து மொத்தமாக 3 நாள் வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து பெர்ஷியாவுக்கு பயங்கர அடின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் வந்து பெர்ஷியா வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சோல்ஜர்ஸை வச்சுருந்தாலும், இதில் வந்து 7000 சோல்ஜர்ஸ் மட்டுமே வச்சுருந்தாலும் சில ஸ்ட்ராட்டஜி அண்ட் தென் கிரீக்ஸோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே சேர்ந்து ஒரு பயங்கரமான இழப்பை வந்து பெர்ஷியாக்கு வந்து உருவாக்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பயங்கரமான இழப்பு, கிட்டத்தட்ட 30,000 40,000 சோல்ஜர்ஸ் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த 2 நாளில். அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கர அடிக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தா பெர்ஷியாவோட ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலி ஆகிட்டே இருக்கு. இவங்க வந்து இந்த 300 பேரும் கிங் லியோனடஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து தெமிஸ்டிக்லீஸ் வந்து ஒரு பக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பெர்ஷியா மேல ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கப்போ இந்த டைம்ல பெர்ஷியாவுக்கு ஒரு கீ கிடைக்குது. அந்த கீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
கிரீக் அந்த சண்டை போடுறாங்கல்ல அந்த பாசேஜ் வழியா, அந்த பாசேஜ் தானே அவங்கள இவ்வளோ நாள் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தானே வந்து அவங்களை காப்பாத்திட்டுச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணுற மாதிரி பெர்ஷியாவோட ஆர்மி சுற்றி வளைக்கிற மாதிரி அந்த மலையை தாண்டி மலையில் இருக்கிற இன்னொரு வழியை வந்து பெர்ஷியா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் வந்து அவங்களா வந்து கண்டுபிடிக்கல, அந்த லோக்கல் அந்த தெர்மோபைலை பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஆள் வந்து அதை வந்து பெர்ஷியா கிட்ட வந்து போட்டு கொடுக்குறான் பணத்துக்காக. ஸோ அந்த வழியாக வந்து அந்த கிரீக்ஸை வந்து பிளாக் பண்ணி அந்த ஸ்பார்டன்ஸ் தீஸ்பியன் தேபன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி அவங்கள வந்து பெரிய அம்பு மழை வந்து பொழியறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்கள வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. காலி பண்ணுற அந்த தருணத்தில், அதாவது இந்த ரெண்டாவது நாள் முடிவில், பெர்ஷியாவுக்கு பயங்கரமான அடி, கிரீக்ஸ் வந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்க. இந்த தெர்மோபலை அப்படின்ற அந்த பாசேஜ் வந்து அதுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு. ஸோ கிரீக் பக்கம் இப்படி ஒரு ஃபேவராக போயிட்டு இருந்த நிலமையில பெர்ஷியா வந்து அந்த வழியை கண்டுபிடிச்சு கிரீக்கை வந்து சுற்றி போட்டாங்க. ஸோ இப்படி சுற்றி போட்டதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் வரும்போது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இப்போ பெர்ஷியாவோட தளபதி வந்து சொல்கிறாரு, படை தளபதி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சரண்டர் ஆயிருங்க, இப்போ கூட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஜெர்சிஸ் கிங் இருக்கார்ல அவர் காலடியில் வந்து மண்டிடுங்க, சரண்டர் ஆகிடுங்க, நீங்கள் வந்து உயிரோட வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உயிர் வந்து பொழைச்சிரும், அப்படி இல்லைன்னா எங்களோட வில்லிலிருந்து வரக்கூடிய அம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சூரியனே வந்து மறைக்கலை, இந்த சூரியனோட ஒளியை வந்து மறைக்கிற அளவுக்கு இருக்கும், அவ்வளோ எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும், அவ்வளோ நெரிசல் வந்து இருக்கும். ஸோ நீ உங்களால் தாக்க பிடிக்க முடியாது, நீங்கள் இறந்து போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த கட்டத்திலையும் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்பார்டன்ஸோட அந்த தளபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியா நீங்கள் வந்து மறைச்சிருவீங்களா சூரியனோட அந்த கதிர்கள் அந்த ஒளியை வந்து மறைச்சிருவீங்களா, அப்போ எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து நிழல்ல சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்து கூலாக வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்க எல்லா வீரர்களுமே வந்து வீர மரணம் அடைகிறாங்க. கடைசி வரைக்கும் நின்று தன்னோட நாட்டுக்காக ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து வீர மரணம் அடைகிறாங்க. அந்த 300 ஸ்பார்டன்ஸில் 300 ஸ்பார்டன்ஸில் வந்து ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் இறந்து போயிட்டதா, ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் இறந்து போகாமல் தப்பிச்சதா வந்து சொல்கிறாங்க. மீதி பேர்லாம் வந்து அந்த போர்லேயே வந்து இறந்து போயிட்டாங்க, ரெண்டு பேர் மட்டும் போரில் வந்து இறக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா 300 ஸ்பார்டனில் அந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கிரீக்கில் பெர்ஷியா வந்து சுற்று போட்டாங்க, ஸோ கிரீக் வந்து எப்படியும் செத்துருப்பாங்க, இந்நேரம் ஸ்பார்டன்ஸ் ஆர்மி வந்து அழிஞ்சிருக்கும், அந்த தெர்மோபலே வாரில் வந்து நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கிரீக்குக்கு போய் சொல்கிறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆளும், அண்ட் தென் இன்னொரு ஒரு ஆள் வந்து இருக்காரு, அவர் வந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் அனுப்பப்பட்ட ஒரு ஆள். ஸோ ரெண்டு பேருமே வந்து தகவல் அனுப்புறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ இந்த தகவலை வந்து அனுப்பி முடிச்சுட்டு இப்போது ரெண்டு பேருமே வந்து ஸ்பார்டனோட வீரர்கள் தான். ஸோ ஒருத்தர் வந்து ஸ்பார்ட்டாக்கு வந்து போய் சொல்கிறாரு, இன்னொருத்தர் வந்து மேரத்தானுக்கு போய் வந்து சொல்கிறாரு. மேரத்தானுக்கு போயிட்டு சொல்லிட்டு தகவலை வந்து சொல்லிட்டு மறுபடியும் அவர் எப்போ ஸ்பார்ட்டாக்கு வந்தாரோ அவருக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கில்ட்டி ஃபீலுக்கு அப்புறம் இந்த சண்டையில் வந்து என்ன கில்ட்டி ஃபீல் அப்படின்னா, இந்த சண்டையில் வந்து நாம் செத்து போல, இதுக்கப்புறம் இருக்கிறதே வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கில்ட்டி ஃபீலில் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த சண்டையில் சாகாத ரெண்டே பேர் வந்து அந்த 300 ஸ்பார்டன்ஸில் வந்து சாகாத ரெண்டே பேர் வந்து தகவல் அனுப்பப்பட்டவங்க தான். அதில் ஒருத்தரும் கூட வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு கில்ட்டி ஃபீல்னால அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி பேட்டில் ஆஃப் தெர்மோபைலையில் கிரீக் வந்து தோத்து போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஸ்பார்டன்ஸோட அந்த லாஸ்ட் இது, அந்த கிங் லியோனடஸ் அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது, இன்னொரு விஷயம் கூட இன்னொரு தியரி வந்து இருக்குது, அந்த பேட்டில் ஆஃப் தெர்மோபைலையில் அந்த வார் வந்து நடந்த டைமில் வந்து லியோனடஸ் அந்த கிங்குக்கு வந்து வயசு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ 60 வயசில் தான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சண்டை போட்டார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகோக் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பார்டன்ஸுக்கு சின்ன வயசுலேயே கொடுக்கப்படுற மிலிட்ரி ட்ரைனிங்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அண்ட் தென் பை.